வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜனவரி 1, 2019 ஜிஎஸ்டியின் கீழ் வரக்கூடிய 23 பொருட்களின் விலை வந்து 28%-லிருந்து 18%-ஆகவும் ஒரு சில பொருட்களின் விலை 5%-ஆகவும் குறைக்கப்பட்டிருக்கு. அது எந்த பொருளுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கார் உதிரி பாகங்கள் இதோட ஜிஎஸ்டி வரி விகிதம் 28%-18% குறைச்சிருக்காங்க. சினிமா டிக்கெட்டின் ஜிஎஸ்டி வரி விகிதம் 100 ரூபாய்க்கு மேலே இருக்கிற டிக்கெட் வந்து 28%-18%, 100 ரூபாய்க்கு கீழே இருக்கிற டிக்கெட்டின் விலை 18%-12%, ஜிஎஸ்டி வரி குறைஞ்சிருக்கு. அடுத்ததாக சிமெண்டின் மீதான ஜிஎஸ்டியில் எந்தவித மாற்றமும் செய்யப்படலை. அடுத்ததாக கம்ப்யூட்டர் மானிட்டர் அண்ட் 32 இன்ச்சு உடைய டிவி ஸ்க்ரீன், இது ஏற்கனவே 28% ஜிஎஸ்டி வரி விகிதம் இருந்தது, இப்போ 18% குறைச்சிருக்காங்க. அடுத்ததாக மதம் சார்ந்த விமான பயணங்களுக்கு, ஹஜ் பயணம் இந்த மாதிரி பயணங்களுக்கு போகிறவங்களுக்கு 18%-12% மற்றும் 5% இந்த பயண கட்டணத்தை குறைச்சிருக்காங்க. அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னா டயர் ரீட்ரேடிங், இதோட ஜிஎஸ்டி வரி விகிதம் ஏற்கனவே 28% இருந்திருக்கு, இப்போ அது 18% குறைஞ்சிருக்கு. லித்தியம் அயன் பேட்டரி உடைய பவர் பேங்க்ஸ் இதோட ஜிஎஸ்டி 28%-18% குறைஞ்சிருக்கு. உடல் ஊனமுற்றோர்களுக்கான வாகனங்களின் விலை 5% குறைச்சிருக்காங்க. தேர்டு பார்ட்டி மோட்டார் இன்சூரன்ஸ் வந்து 28%-18%, சரக்கு வாகனங்களின் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து 18%-12% குறைச்சிருக்காங்க. ஜன்தன் கணக்கு வச்சிருக்கிறவங்களுக்கு ஜிஎஸ்டியிலேருந்து வரி விலக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மியூசிக் புக்ஸ் எனப்படுற இசை புத்தகங்களுக்கான ஜிஎஸ்டி வரி 5% குறைஞ்சிருக்கு. அடுத்ததாக டிஜிட்டல் கேமரா அண்ட் வீடியோ கேமரா, இதோட ஜிஎஸ்டி வரி வந்து 28% இருந்தது, தற்போது வந்து உங்களுக்கு 18% இதனுடைய விலை வந்து உங்களுக்கு இருக்கு. அடுத்து வீடியோ கேம்ஸ் மற்றும் விளையாட்டு சம்பந்தமான உபகரணங்கள் மீதான வரி விகிதத்தில் எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படலை. மார்பிள்ஸோட விலையில் பார்த்தோம் அப்படின்னா 5% உங்களுக்கு ஜிஎஸ்டி வரி குறைஞ்சிருக்கு. வாக்கிங் ஸ்டிக்கோட ஜிஎஸ்டி வரி விகிதம் 5% குறைஞ்சிருக்கு. இந்த வரி குறைப்புனால மத்திய அரசுக்கு ஆண்டுக்கு 5,500 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுங்கிறத கணிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.